வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வந்து சூளகிரியில் அமைஞ்சிருக்கிற முனீஸ்வரர் ஆலயம். இந்த சூளகிரி எங்கே இருக்குன்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து 31 கிலோமீட்டர் ஓசூர் போகிற ரோட்டில் வலது பக்கம் இருக்குது இந்த ஊர். ஓசூர்லேருந்து வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் வருது. இந்த சூளகிரியில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கனாக்கா, 108 காவல் தெய்வங்களோட இந்த முனீஸ்வரர் வந்து அங்கே அருள் பாலிக்கிறார். ரொம்ப பிரமாதமாக இருக்குது கோயில். ஆக்சுவலி கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காவல் தெய்வங்கள் வந்து ஆரம்பிச்சிடுது. வலதும் இடதும் வந்து வரிசையாக வந்து இந்த காவல் தெய்வங்கள் வந்து சிற்பம் அமைச்சிருக்காங்க. அந்த சிற்பங்கள் வந்து ரொம்ப தத்ரூபமாக வண்ணமயமாக ரொம்ப காட்சியளிக்குது. அதுக்கப்புறம் கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து ஒரு பாறை குன்று மேலே தான் கட்டியிருக்காங்க. அதன் பிறகு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான அந்த முனீஸ்வரரோட சிற்பங்கள் நிறையா இருக்குது. இந்த கோயில் வந்து சுற்றுப்புறம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த முனீஸ்வரர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாக்கா, இதுக்கு ஒரு ஒரு புராணம் உண்டு. முனீஸ்வருக்கு வந்து ஒரு புராணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு காலத்தில் வந்து அந்தகாசுரன் ஒருத்தன் வந்து மக்களையும் அதுக்கப்புறம் வந்து தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். இந்த கொடுமை தாங்க முடியாத மக்களை என்ன பண்ணியிருக்காங்க, பராசக்திகிட்ட வந்து முறையிட்டிருக்காங்க. பராசக்தி வந்து காத்தாயின்ற அவதாரத்தை வந்து பூமியில் அவதரித்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 7 முனிகளை உருவாக்கியிருக்காங்க. அதாவது லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டைமுனி அப்படின்ட்டு ஒரு 7 முனியை உருவாக்கியிருக்காங்க. இந்த 7 முனியும் ஒன்றா கலந்தது தான் முனீஸ்வரன்ட்டு நம்ம வணங்குகிற தெய்வம். இந்த முனீஸ்வரன் வந்து அந்த அந்தகாசுரனை வந்து வதச்சிருக்கார். வதச்சிட்டு இந்த பூலோகத்திலே வந்து வர பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிச்சிட்ருக்கார். இந்த முனீஸ்வரோட அருள் கிடைத்தால் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும்ன்றது வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை. பெரும்பாலும் வந்து இந்த முனீஸ்வரர் கோயில் வந்து கிராமங்களில் தான் நிறைய இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்ட்டு வந்து ரொம்ப பயபக்தியோடு கும்பிடுவாங்க. காரணம் என்னென்னா, பார்க்குறதுக்கு அவரோட கண்கள் வந்து நெருப்பு அனல் கக்கும் கண்கள், ரொம்ப கம்பீரமான மிகப்பெரிய உருவமாக இருக்கும், கையில் வாளோடு இருப்பாங்க. அதன் பிறகு வந்து சில ஊர்களில் பார்த்திங்கன்னா இந்த முனீஸ்வரர் வந்து 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு 20 அடி உயரத்தில் ஒரு பனி ஒரு வெள்ளை நேரத்தில் வந்து அந்த ஊரை சுற்றி வளம் வந்து காவல் புரிவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து இன்னமும் பல கிராமங்களில் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் யாரும் வந்து வெளியில் போக மாட்டாங்க, முனி அடிச்சிடும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு வெண் புகையாய் மாறி அந்த உயரம் அஜான பகவான தோட்டத்தில் வந்து அவர் வந்து ஊரை வந்து சுற்றி எல்லையை சுற்றி வளம் வருவார் அப்படின்ட்டுன்ற நம்பிக்கை இருக்குது. அதேமாரி வந்து இந்த தூர பயணம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு போவாங்க. என்னென்னா வழியில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது வந்து அவங்களோட நம்பிக்கை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து இந்த பாடிகார்டு முனீஸ்வரர் வந்து பார்த்துருப்பீங்க. யார் வந்து புதுசாக காரோ இல்லை டூ வீலரோ வாங்கினா கூட இந்த கோயிலுக்கு வந்து முதல்ல பூஜை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வண்டியை எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் காடு அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற சென்னை சுற்றியுள்ள மக்களோட நம்பிக்கை. எப்பயுமே தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்களை வந்து ரொம்ப தூரத்தில் வந்து வைக்கலை. அதாவது நான் இவங்க கடவுள்கள்ன்றது வந்து கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் மிக நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி கடவுள்கள் யாருன்னா, ஒரு காலத்தில் வந்து மக்களை வந்து காவல் புரிந்த தெய்வங்களை தான் அவங்க வந்து காவல் தெய்வங்களாக கும்பிடுறாங்க. அதேமாதிரி இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்னென்னா, இந்த வந்து சிற்பங்கள் தான். அதாவது இன்றைக்கி வந்து பல கோயில்களை பார்த்திங்கன்னா ஒரே கோபுரங்கள் கூட ஒரே ஒரு ஐவேரி சந்தனக்காக ஒரே பெயிண்ட்டில் அடித்து விட்டுடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி கோயிலில் வந்து அந்த சிற்பங்களுக்கு வந்து தனித்தனி கலர் கொடுத்து ரொம்ப அந்த பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்லேருந்து அத்தனை பேருக்கு ஒரு ரொம்ப திருப்திகரமாக இந்த கோயிலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த கோயில் வந்து குடமுழுக்கு இப்போ தயாராகிட்டுருக்கு. நீங்கள் வந்து கிருஷ்ணகிரிக்கு போனாலோ இல்லை ஓசூர் போனாலோ இந்த கோயிலை வந்து ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான கோயில். நன்றி. அப்படி இந்த மாதிரி ஒரு அரிய விஷயங்களை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கொஞ்சம் உங்கள் நண்பர்களுக்கு ஒன்று தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.